ஜாலியாக படத்துக்கு போறியே, உனக்கு வேலை இல்லை. இல்ல. ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து Jan 11, இன்னைக்கு வந்து துணிவு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்க்கறதுக்காக தான் நான் இப்போ போயிட்டு இருக்கேன். இதில் சோகம் என்னன்னா, நான் மட்டும்தான் படத்துக்கு போறேன். ஒரு காலத்தில் இப்படி இருந்த பங்கல் சரி, அதை விடுங்க. ஹைதராபாத்தில் தலை படத்துக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். சலோ, இப்போ இங்கேருந்து ரேபிடோ போட்டிருக்கேன். ரேபிடோ பார்த்து அவர் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தான் இருக்கும். நான் இப்போ போகிற இடத்துக்கு பேர் வந்து சரத் சிட்டி மால். அங்கே ஏஎம்பி சினிமாஸ்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் நம்ம படம் பார்க்க போகிறோம். இந்த மாலில் தான் நம்ம இப்போது படம் பார்க்க போகிறோம். ஏற்றே காலியாக இருக்குது, சி மாலே காலியாக இருக்குது. மட்டும் போகிறதான் நான் போனது காலையில 10 மணிங்கிறதுனால அப்போதான் மாலை ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க, கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடம்லாம். நான் மட்டும் தான் போன மாதிரி இருந்துச்சு. ஏரியாவே காலியா இருக்கு பாருங்க. இப்ப டைம் வந்து 10 மணி, 10:25 தான் ஷோ. அதனால உள்ள போய் பார்ப்போம். படம் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குது. அது வரைக்கும் சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே டோட்டலாக 7 ஸ்க்ரீன் இருக்குது. இந்த தேட்டர் வந்து தெலுங்கு ஆக்டர் மகேஷ் பாபு இருக்கார்ல, அவரோட தேட்டர்னு சொல்கிறாங்க. ஏஎம்பி சினிமாஸ் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. 10:20 ஆகிடுச்சு. வாங்க எல்லோரும் உள்ளே போகலாம். உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அவ்வளோவா கூட்டம் இல்லை. யாரும் பெருசாக இன்ட்ரோக்கு கத்த மாட்டாங்க போல இருக்கு. இதுவே எங்கள் ஊராக இருந்திருந்தா ஆ பிடிங்கிருப்ப போட. இது ஃபர்ஸ்ட் டே ஷோ மாதிரி இல்லை பார்க்குறதுக்கு. டைம் ஆக ஆக ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு. கமான் காய்ஸ், லெட்ஸ் என்ஜாய் த மூவி. அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டார். படம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு இருக்கேன். படம் வேற லெவலுங்க, எல்லாரும் தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்க. இப்போ டைம் 1 மணி ஆயிடுச்சு, காலில் வேற சாப்பிடல. ஸோ சரி, மாலில் ஏதாவது சாப்பிட்டு போயிடலான்னு மெக்டானல்ஸில் போயிட்டு ஒரு கம்போ பேக்கை வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கேன். மாலுக்கு வெளியே வந்துட்டேன். இப்போது ரேபிடோ போட்டுட்டு ரேபிடோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் வீட்டுக்கு போய் படம் எப்படி இருக்குன்றத நான் சாப்பிட்டுக்கிட்டே உங்களுக்கு தர சொல்கிறேன். ஹலோ கைஸ், இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். படம் பார்த்துட்டேன். தலை, துணிவு படம் சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் போய் அந்த படத்தை பாருங்கள். நான் இப்போது படம்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக பசி, காலைல சாப்பிடாமே போயிட்டேன்னா எதுவும் சாப்பிடாமே உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரைஸு, ஒரு குட்டி பர்கரு, ஒரு கோக்கு இப்போது சாப்பிடுவோம். பயங்கரமாக பசிக்குது. அதாவதுங்க, ஹெச் வினோத்துக்கிட்ட வந்து தீரன் அதிகாரம் ஒன்று, சதுரங்க வேட்டை, இந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு அந்த ரேஞ்சுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்தளவுக்கு இல்லையோன்னு தான் தோணுது. மற்றபடி ஒரு சொசைட்டிக்குள்ளே ஒரு நல்ல படம் தான் அது. ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது நம்ம ஏகே. என்ன ஸ்டைலாக இருக்காரியா, அந்த டான்ஸு, அந்த ஸ்வாகு, அந்த வில்லனிசம், சான்ஸே இல்லை. அதுவே ஒரு முக்கிய காரணம் தான் நான் அந்த படத்துக்கு போனதுக்கு. செம்மையாக என்ஜாய் பண்ணேன் சீரியஸாகவே. எனக்கு சீரியஸாக பிடிச்சிருந்துச்சி படம். அந்த கண்டென்ட் என்னென்னா, அந்த பணத்தை பற்றி, பணம் எப்படி புணங்குது, யாரை எப்படிலாம் மாற்றுதுன்றது தான் அந்த மாதிரி படம். படத்தோட கண்டென்ட் தான் நம்ம பார்க்கணும். குட், நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் போய் தியேட்டரில் பாருங்கள். எங்கள் எப்போ சொல்லு வேலை இல்லைன்னு.
வேலை இருக்குப்பா.